என்னன்னா, காங்கிரஸோட தேர்தல் வாக்குறுதியில் வந்துட்டு பிஜேபி வந்து பொய் மூட்டை நடிச்சு போயிருக்காங்க. கோயம்பூட்டையில பத்தி அவங்க பேசலாமா, பிஜேபி பேசலாமா, வெளியில போய் சொல்லாதுங்க எல்லாம் திருப்பாங்க. அதாவது அதிமுக பாஜக வந்து எப்படி போனா என்ன, இது ஸ்டாலினுக்கு அதனால என்ன பிரச்சனைன்னு சொல்லி எடப்பாடி இப்ப பேசிட்டு இருக்கிறாரு. அதே சமயம் நீங்க வந்து தாய் கழகத்துக்கு வந்துருக்குன்னு அதிமுக கூப்பிட்டுருக்கீங்க. அதிமுக அது அவரு இபிஎஸ் பாவம் ஒரு இது மனு எதிர்கட்சி தலைவர் அவர்கள் பாவம் ஒரு அவரோட இயலாமை, அவரும் எவ்வளவு செஞ்சு பாக்குறாரு இல்லை பிஜேபி இல்லை நாங்கன்னு காமிக்கிறதுக்கு. ஆனால் இன்று நான் சொன்ன போது இன்னைக்கு காலையில் ஒரு இடத்தால 200 பேர் அதிமுகலேருந்து வந்து இங்கே இணைந்தார். அவர்களெல்லாம் ஒரு ஒட்டுமொத்த அந்த கிளை கழக நோட்புக்கோடையே வந்துட்டாங்க, மொத்த கிளையே மொத்தமாக கலைச்சிட்டு இங்கே திமுகவுக்கு தாய் கழகத்துக்கு வந்து இணைந்தார்கள். அவர்கள் சொல்லும் வார்த்தையே தான், அங்கே எங்கன்னா அதிமுக இருக்குது, ஒட்டுமொத்தமாக பிஜேபியை மாறிடுச்சுங்க, எங்கேயுமே அவங்க கலப்பணிக்கும் போகிறதில்லை, எதையும் செய்கிறதில்லை, ஒட்டு மொத்தமாக பிஜேபிக்கு அவங்க வாக்குகள் எல்லாம் மாற்றுவதற்கான வேலைகளை தான் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே அந்த பிஜேபிக்காக நாங்கள் எந்த காலத்திலையும் இந்த மண்ணை விழுங்க வேண்டும் என்று, இந்த நாட்டின் வளர்ச்சியை விழுங்க வேண்டும் என்று நினைக்கும் ஒரு இயக்கத்துக்கு நாங்கள் துணை நிற்க மாட்டோம். அப்படியாகப்பட்ட ஒரு இயக்கமாக இன்றைய அதிமுக மாறிவிட்டது. எனவே இனிமேல் அங்கே எங்களுக்கு இடமில்லை. ஆகவே தான் தாய் கழகத்தில் வந்து, அதுவும் இந்த 3 காலமாக மகத்தான பணியை செய்திருக்கும் அன்பு முதலமைச்சர் அவர்களின் இந்த நல்லாட்சியின் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்து இத்தனை நாள் தவறு செய்துவிட்டோம், அங்கே இருந்து இனியாவது இந்த மக்களுக்கு முழுமையாக இயங்கும் ஒரு இயக்கத்தின் அடியில் நாங்கள் பயணிக்க வேண்டும், முதல்வர் அவர்களின் வழியில் நாங்கள் பயணிக்க வேண்டும் என்று அந்த நோக்கத்துடன் அந்த கோரிக்கையோடு நீங்கள் வந்து இணைந்திருக்கிறார்கள். தமிழிசை சவுந்தரராஜன் வந்து ஸ்டாலின் சொல்றவங்க அடுத்த பதம் வந்து சொல்றாரு, ஆனால் தமிழகத்தை தானே ஸ்டாலின் யாருன்னே பொதுமக்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி தமிழிசை சவுந்தரராஜன் சொல்லியிருக்காங்க. அவங்க நிற்கிற அந்த தொகுதியில் போய் அவங்க யாருன்னு கேளுங்க, பாதி பேருக்கு அவங்க யாருன்னு தெரிய மாட்டேங்கிறாங்க. அதில் ரிட்டையர் ஆன கோஷ்டி யாரும் வந்திருக்காங்கப்பா அப்படின்னு யோசிச்சிருக்காங்களாம், என்னவோ தெரியல. அவங்க வேறு ஏதோ கவர்னர் ஆனவங்க திருப்பி ரிட்டையர் வரதெல்லாம் எந்த ஒரு ஜனநாயகத்தின் வெக்கக்கேடு இல்லையா? அதெல்லாம் ஒரு கவர்னர் பொறுப்பில் இருந்துட்டு திருப்பி வந்து ரிட்டையர் ஆகிட்டு எனக்கு இது இல்லை, எனக்கு இது திருப்பி ஒரு மக்களுக்கு ஆகணும் அப்படின்னு சொல்லிக்கல. இதெல்லாம் ஒரு ரொம்ப மோசமான ஒரு அரசியல் எதிரி, ஒரு எடுத்துக்காட்டு இல்லையா? இதெல்லாம் ஒரு முன்னுதாரணமான இல்லையா? இதெல்லாம் அவரெல்லாம் இதெல்லாம் இந்த மாதிரி கேடுகட்ட வேலைகள், இந்த மாதிரி அரசியல் நாகரிக அரசியலுக்கு அப்பாற்பட்ட ஒரு வேலைகள் எல்லாம் பாஜகவினர் மட்டும்தான் செய்ய முடியும். காலையில கனவு காண்றவங்க அதிமுக குறிப்பாக சென்ற ஆட்சியில் உதய மின் திட்டத்தின் வழியாக அவர்கள் செய்த அந்த மிகப்பெரிய துரோகம், அந்த மிகப்பெரிய துரோகம் இன்று வரை தமிழகத்தை பாதித்து கொண்டிருக்கிறது. பாஜகவுக்கு துணை நின்று, அவர்களுக்கு அடிமைகளாக நின்று, மகத்தான ஒரு துரோகத்தை அதிமுக தமிழகத்துக்கு செய்திருக்கிறது. அதன் விளைவாக அந்த கடன் சுமை இன்று வரை அப்படியே நீடித்து வருது. தொடர்ந்து பல்வேறு கட்ட கரெக்டிவ் மெஷர்ஸ் எடுத்து திராவிட நாயகன் அவர்களின் இந்த ஆட்சி தொடர்ந்து அந்த பிரச்சனையை சரி செய்து கொண்டே வருகிறது. அதிலிருந்து மீண்டு வந்து தற்போது அதே விசைத்துறை தொழிலாளர்களுக்கு 1000 யூனிட் வரை இலவச மின்சாரத்தை வழங்கிய மாபெரும் ஆட்சி தான் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஆட்சி. இதை தாண்டியும் செய்ய போகிறார், அது எங்களுக்கு தெரியும். நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு எதிர்காலம் இந்த கோவை பகுதிக்கு காத்திருக்கிறது. நிச்சயமாக பிரம்மாண்டமான வளர்ச்சி கோவைக்கு காத்து. அவங்களுடைய மின் கட்டணத்தை பொறுத்தவரை அதன் ஒட்டுமொத்த அந்த பிரச்சனைக்கு மூல காரணமே அந்த உதய மின் திட்டத்தில் அவங்க கையெழுத்திட்டது தான், அதிமுக கையெழுத்திட்டது தான். அதுலேருந்து மீண்டு வந்து தான் இப்போ படிப்படியாக நம்ம செஞ்சு இப்போது அந்த டிஸ்காமே இருவேறு டிஸ்காமே மாற்றுறதுக்கான வேலைகள்லாம், அதாவது ரினியூவல் எனர்ஜிக்கு தனியாக ஒரு டிஸ்காம் கொண்டு வரதுக்கான வேலைகளையும் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அந்த கோரிக்கையை பலரும் வைத்திருக்கிறார்கள். மாண்பு முதலமைச்சர் அவர்களின் கனிவான பார்வைக்கு அதை கொண்டு சென்றுள்ளோம். நல்ல ஒரு தேர்வு வருவதற்கான வாய்ப்புகள் மிக பிரகாசமாக இருக்கு. முதலமைச்சர் அவர்கள் இங்கே கோவைக்கு வரும்பொழுது
பல முக்கிய தகவல்களை பல முக்கிய செய்திகளை இங்கே கோவையில் தெரிவிக்க நிச்சயமாக தெரிவிக்கிறார் என்று நான் நம்புகிறேன். நிச்சயமாக நல்ல செய்திகள் அன்றும் சரி அதற்கு பிறகும் சரி, இந்த ஆட்சி திராவிட நாயகன் அவர்களின் ஆட்சி, தேர்தல் நேரத்தினால் சில விஷயங்கள்லாம் சொல்ல முடியாது, சில விஷயங்கள்லாம் அது தேர்தல் கட்டுப்பாடுகள் விதிமுறைகள், எனவே அதை எதெல்லாம் சொல்ல முடியுமோ அதை சொல்லுவார். அவர்கள் மீது முழுமையான நம்பிக்கை தமிழக மக்களுக்கு இருக்கு, ஏன்னா அவர் சொன்னார்னா முழுமையாக அது செய்வார் என்ற நம்பிக்கை எல்லோருக்கும் நம்பிக்கை இருக்கு. கோழி பண்ணைகளும் நான் அவர்களுக்கு கேட்க முடியாது, அவர்களுக்கு பல விஷயங்கள் அவர் சொல்லியிருக்கேன், நானும் வந்து சொல்லியிருக்கேன், நிச்சயமாக நானும் அதை கொண்டு போய் நிச்சயமாக அதில் நீங்க எந்த சந்தேகம் வேண்டாம். நான் இப்போன்னு இல்லை, ஏற்கனவே பிளானிங் கவுன்சில் இருக்கும்பொழுது இது குறித்து பல விஷயங்கள் நாங்கள் பேசியிருக்கிறோம். இப்போ நான் சொன்ன மாதிரி அந்த டேஞ்சர்கோட இன்றைய நிலைமை, அதை தாண்டி செய்ய வேண்டிய அந்த விஷயங்கள் இதெல்லாம் இது அதெல்லாம் பார்த்துட்டு வரோம். இப்போ அது முடிந்த பிறகு நிச்சயமாக காலை உணவில் சிக்கன் அது ஒரு பெரிய கோரிக்கையாக இருந்து வருது. நிச்சயமாக நல்ல ஒரு சஜஷன் தான் நான் நினைக்கிறேன். அது நிதிநிலைமைக்கு ஏற்ப நிச்சயமாக அது எதிர்காலத்தில் வரக்கூடும் என்று தான் நம்புகிறேன்.